நானும் பார்க்குறேன், கீர்த்தி சுரேஷ் அழகழகுன்னு சொல்கிறாங்க. மேக்கப் போட்டால் எல்லாருமே அழகு தானே, ஆனால் அழகை தாண்டி அவங்ககிட்ட ஒன்று இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு கமலஹாசன் அவர்கள். ஸோ எல்லாருக்குமே தெரியும், நேற்று மாமன்னனுடைய கிராண்ட் ஆடியோ லான்ச் நடந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்திருந்தாங்க, முக்கியமாக கமல் சார் வந்திருந்தார். எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து அந்த படத்தை வாழ்த்தி பேசினாங்க. இன்ஃபேக்ட் அந்த படத்தை கூட சிலர் பார்த்துருந்தாங்க, அதில் முக்கியமான ஆள் கமல் சார். அவர் படத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஒரு பட நிகழ்வுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த படத்தை வாழ்த்துறதுக்கு வருவாங்க. ஓகே நல்லா இருக்கும், ஸோ போய் பாருங்க அப்படின்னு வாழ்த்த வருவாங்க. ஆனால் நான் அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன், ஸோ பாராட்டாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மார்ச் செல்வராஜ், உங்கள் கேஸ்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஆட்கள்லாம் செலக்ட் பண்ணுறீங்க, முக்கியமாக வடிவேல் கேரக்டர் வேறு லெவலு. நான் வந்து தம்பி வடிவேல்னு சொல்கிறதா இல்லை அந்த படத்துடைய பாணியில் அண்ணன் சொல்கிறதான்னு தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. நான் தான் பார்த்துருக்கேனே தேவர் மகன் படத்தில் அந்த கடைசி கிளைமேக்ஸில் அவர் அப்படி நடித்ததுனால தான் போங்கடா போய் பிள்ளை குடிக்கலாம் படிக்க வைங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு ரொம்ப பாராட்டி பேசினார். அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசினார், நல்ல படங்கள் பண்ணிகிட்ருக்கிறாரு, இந்த படத்தில் ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படியே கீர்த்தி சுரேஷ் வந்தாரா, எல்லாருமே அவங்கள ரொம்ப அழகாக இருக்காங்க அழகாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே தான், மேக்கப்பு போட்டால் தான் எல்லாருமே அழகாக தான் இருப்பாங்க, ஆனால் அறிவோடு இருக்கிறது இருக்குல்ல அது பெரிய விஷயம். அந்த வகையில் அறிவோடையும் அழகோடையும் கீர்த்தி சுரேஷ் இருக்கிறாங்க, அது பெரிய விஷயம்ல அப்படின்னு ரொம்ப பாராட்டி பேசிட்டு கடைசி இந்த படம் வந்து ஒரு பாடம் தான், ஏன்னா சமூக நீதியை பேசுகிற ஒரு படமாக இருக்கும். இந்த படம் மாரியுடைய குரலாக தான் அவர் பார்க்குறாரு, ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இது மக்களுடைய குரல், மக்கள் கொண்டாடப்பட வேண்டிய குரல் அப்படின்னு அந்த படத்துக்கு பயங்கர பாசிட்டிவாக பல விஷயங்கள் சொன்னார். சமல்ல, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை ஜாட் ஜெனோ என் கூட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.